வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உலக மக்களின் மனதை கவரும் வகையில் இருக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. மேற்கு பகுதிக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள ரேவாரி மாதர் சரக்கு போக்குவரத்து தனி ரயில் பாதை பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். நாட்டில் கொரோனா பாதிப்பு ஏற்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன். தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. கால்நடை பராமரிப்புத்துறை. ஹாங்காங் போராட்டத்தில் ஈடுபட்ட 50-க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது. சட்டம் ஒழுங்கை மீறியதாக ஹாங்காங் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறை நடவடிக்கை. விரிவான செய்திகள். புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ள புதிய தொழில் நிறுவனங்களின் வெற்றி இந்திய இளைஞர்களின் அறிவுத்திறனை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் சுயசார்பு இந்தியா தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தற்சார்பு நிலையை அடைவதற்கு அளவியல் துறை மிகப்பெரும் பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலும் உலகளவிலும் புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கான தேவை அதிக அளவில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் தரமான பொருட்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் நாம் முன்னேற்றம் காண வேண்டும் என கூறியுள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் அனைத்து நாடுகளில் வசிக்கும் மக்களின் மனதை கவர்வதாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். தேவை மற்றும் தரம் ஆகிய இரு கொள்கைகளை கடைபிடித்து நாம் சுயசார்பு நிலையை அடைய வேண்டும் என்று தெரிவித்துள்ள பிரதமர் உலகம் நமக்கான சந்தை, அதனை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். உலக நாடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டும் மேக் இன் இந்தியா திட்டத்தை செயல்படுத்தாமல் அனைத்து மக்களும் நமது பொருட்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் வடிவில் பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் உருமாறிய கொரோனா தொற்றால் அசாதாரண சூழ்நிலை நிலவுவதால் இந்தியாவில் குடியரசு தின விழாவில் பங்கேற்க இயலாது என்று அந்நாட்டின் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது இதனை அவர் தெரிவித்தார். குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்க இந்தியா தமக்கு விடுத்த அழைப்புக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொண்டார். பிரிட்டனில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையை தம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று அவரிடம் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி பெருந்தொற்றின் பரவலை விரைந்து கட்டுப்படுத்த தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நிலைமை சீரடைந்தவுடன் போரிஸ் ஜான்சனை வரவேற்க தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பு மருந்துகளை உலகிற்கு கிடைக்கச் செய்வது உட்பட இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேற்கு பகுதிக்காக ரேவாரி முதல் மாதர் வரை அமைக்கப்பட்டுள்ள சரக்கு போக்குவரத்திற்கான தனி ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் உலகில் முதன்முறையாக மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இரட்டை அடுக்கு பெட்டக ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். ரேவாரி மாதர் சரக்கு போக்குவரத்திற்கான ரயில் பாதை திட்டத்தின் மூலம் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் தொழில் நிறுவனங்கள் மற்றும் இடம்பெற்றுள்ள மானேசர், நர்னூல், புலேரா, கிருஷ்ணகன் உள்ளிட்ட பகுதிகள் பயன்பெறும். மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கண்டாலா, முந்தரா, தாகேஜ் உள்ளிட்ட துறைமுகங்களையும் எளிதாக அடைவதற்கு இந்த தனி போக்குவரத்து சேவை பெரிதும் பயனளிக்கும். இரட்டை அடுக்கு பெட்டக ரயில் போக்குவரத்து திட்டத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து ரயிலின் வேகம் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் சரக்கு ரயில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. உள்நாட்டில் பொம்மைகள் தயாரிப்பை ஊக்குவிப்பதற்கான டாய்கேத்தான் 2021 போட்டியை மத்திய அமைச்சர்கள் ரமேஷ் பொக்ரியால் மற்றும் ஸ்மிருதி இரானி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இப்போட்டி குழந்தைகளிடையே நேர்மறையான எண்ணங்களையும் நன்மதிப்பையும் விதைக்கும் பொம்மைகளை தயாரிப்பதை நோக்கமாக கொண்டு நடத்தப்படுகிறது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், பொம்மைகள் தயாரிப்பில் நாடு தற்சார்பு நிலையை எட்டும் நோக்கத்தில் இத்தகைய போட்டி நடத்தப்படுவதாக தெரிவித்தார். நாட்டின் அறிவுத்திறன், கலாச்சாரம் மற்றும் அறிவியல் துறை ஆகியவற்றை விளம்பரப்படுத்துவது பொம்மைகளின் பங்களிப்பு பெரிதளவில் உள்ளதாக தெரிவித்தார்.
பள்ளி குழந்தைகள் முதன்முறையாக பொம்மை தயாரிப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக அமைச்சர் கூறினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இராணி கூறுகையில் இந்தியா 80% அளவுக்கு பொம்மைகளை ஏற்றுமதி செய்து வருவதாகவும் இந்த துறையில் நாடு தற்சார்பு நிலையை அடைவதற்கு மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உள்ளூர் பொருட்களை கொண்டு புதுமையான வடிவில் பொம்மைகள் தயாரிக்கும் நோக்கில் டாய்கேத்தான் நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக தெரிவித்த அமைச்சர் இதன் மூலம் குறைந்த செலவில் பாதுகாப்பான பொம்மைகள் உருவாக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் இறுதிப் போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று ஹஜ் புனித பயண ஏற்பாட்டு குழு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் ஜனவரி 10ஆம் தேதி வரை புனித பயணத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்தார். வரும் ஜூன் ஜூலை மாதத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் ஹஜ் புனித பயணம் தொடங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் தற்போது வரை விண்ணப்பித்தவர்களில் 50% பேர் பெண்கள் என்றும் கூறினார். கொரோனா தடுப்பூசி தொடர்பாக அரசியல் கட்சியினர் தவறான கருத்துக்களை மக்களிடம் கூறி வருவதாகவும் இந்திய அறிவியலாளர்களின் திறனை குறைத்து மதிப்பீடு செய்யும் வகையில் அவர்களின் நடவடிக்கை உள்ளது என்றும் அமைச்சர் குறை கூறினார். 32 மாநிலங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து 201.58 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 162 ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படும். இத்திட்டத்திற்கான தொகையில் 64.25 கோடி ரூபாய் இந்நிலையங்களை பராமரிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 154.19 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய திறனை இந்த நிலையங்கள் பெற்றிருக்கும். இந்த பணிகள் அனைத்தையும் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி அமைப்பான மத்திய மருந்து விநியோக நிலையம் மூலம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்கள் எங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அம்மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும். இந்த நடவடிக்கை அரசு மருத்துவமனைகளில் கட்டமைப்பு வசதியை மேலும் மேம்படுத்தும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லைப்பகுதியில் சீனாவின் அத்துமீறிய ராணுவ நடவடிக்கைகளை எதிர்கொள்ள இந்தியாவுக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும் என இந்தியாவுக்கான அமெரிக்க தலைமை தூதர் கெனத் ஜஸ்டர் தெரிவித்துள்ளார். சீனாவின் அத்துமீறலை முறியடிக்க இந்திய அமெரிக்க நாடுகள் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் பாதுகாப்புத் துறையில் இந்திய அமெரிக்க நாடுகள் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதை குறிப்பிட்டு பேசிய அவர் பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பதில் அமெரிக்காவுக்கு இணையாக இந்தியா செயல்படுகிறது என்றும் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உறுதியான ஜனநாயகத்துடன் செயல்படக்கூடிய தலைமையாக இந்தியா செயல்படுகிறது என்று தெரிவித்த அவர் அமைதியையும் வளர்ச்சியையும் நோக்கமாக கொண்டு செல்வதே அதன் தனித்துவம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பல ஆண்டுகளாக ஜனநாயகத்தை கொள்கையாக ஏற்று செயல்படுவதே அதற்கான காரணம் என்றும் கெனத் ஜஸ்டர் குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இந்தியா உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து முதல் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை விரைந்து முடிக்க இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. டாக்காவில் உள்ள இந்திய தலைமை தூதரகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டங்களுக்காக இந்தியா சார்பில் 7,862 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் இதில் உள்ளடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 412 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பில் 14 திட்டங்கள் முடிவடைந்துள்ளது என்றும் 8 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்களாதேஷுக்கான இந்திய தலைமை தூதர் பங்களாதேஷ் நாட்டின் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் நிதித்துறை அதிகாரிகள் வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் ராம்பன் தோடா கிறிஸ்துவார் குல்காம் உள்ளிட்ட பகுதிகளில் பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக யூனியன் பிரதேச பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஜோரி குப்வாரா பந்திபூரா உள்ளிட்ட பகுதிகளிலும் குறைந்த அளவில் பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களும் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங் உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்காற்று வீசக்கூடும் என்று அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் இம்மாதம் 13ஆம் தேதி வரை நாட்டின் பெரும்பாலான இடங்களில் குளிர்காற்று வீசும் என கூறப்பட்டுள்ளது. பெய்ஜிங்கில் -16 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு சீன பகுதியில் குளிர்காற்று அதிக அளவில் வீசும் என்றும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குளிர்காற்றின் வீரியம் அதிகரித்து காணும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் தற்போது 2.5 லட்சத்துக்கும் குறைவானவர்களே இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். இதனால் மருத்துவ பணியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மிகப்பெரிய சுமை குறைந்துள்ளதாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளில் 44% மட்டுமே மிதமான மற்றும் தீவிர அறிகுறி உள்ளவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். 56% மிதமான அறிகுறிகளுடன் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்றும் அவர் கூறினார். கடந்த 11 நாட்களாக இந்நோய் தொற்றால் உயிரிழப்போர் எண்ணிக்கை 300க்கும் குறைவாகவே உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடையேதும் விதிக்கவில்லை என்றும் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சீரம் மருந்து உற்பத்தி கழகம் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனத்துடன் இணைந்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கொரோனா தடுப்பூசி உலக மக்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அதனை ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசு எவ்வித தடையும் விதிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். முன்னதாக கொரோனா தடுப்பூசிகளை இந்திய மக்களுக்கும் உலக மக்களுக்கும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் கொண்டு சேர்ப்பதற்கான உறுதிமொழியை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். தொடர்வது விரைவு செய்திகள். கரூர் மாவட்டத்தில் கூடுதலாக 10,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். கரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே 43,000 பேர் முதியோர் உதவித்தொகை பெற்று வருவதாக தெரிவித்தார். சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த நபர்களுக்கு முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு வகையான உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். மதுரையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு வழங்கியுள்ளார். தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகளை 404 மாணவர்கள் பெற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் செல்லூர் ராஜு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் துவக்கி வைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உயர்மின் கோபுரம் அமைந்துள்ள விளைநிலங்களின் உரிமையாளர்களுக்கு அரசாணைப்படி உரிய நிதி வழங்க அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் 3,658 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும் அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக விவசாயிகளுடன் முத்தரப்பு ஒப்பந்தம் செய்த பின்னரே உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான 14வது ஊதிய ஒப்பந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டை போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் நேற்று நடைபெற்றது. 125,000 மேற்பட்ட தொழிலாளர்களின் ஊதியம், பணி உயர்வு ஆகியவை குறித்து தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை செயலாளர் சி சமயமூர்த்தி, பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர், செயலாளர் உட்பட 67 தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இன்று தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாளை நடைபெறவுள்ள காத்திருப்பு போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அறிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அருகே 70 கிலோ MDMA என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச சந்தையில் போதைப் பொருளின் மதிப்பு 70 கோடி ரூபாய் என்று இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில காவல்துறை ADGP யோகேஷ் தேஷ்முக் தெரிவித்தார். இந்த போதைப் பொருள் ஹைதராபாத்திலிருந்து இந்தூருக்கு கடத்தி வரப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது.
படிக்கும் போதே மாணவர்களுக்கு பகுதிநேர பணி வழங்கும் கர்மயோகி என்ற புதிய திட்டத்தை லக்னோ பல்கலைக்கழகம் தொடங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இப்பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பேராசிரியர் அலோக் குமார் ராய் இந்த தகவலை தெரிவித்தார். இந்த திட்டத்தின்படி மாணவர்கள் தாங்கள் படிக்கும் காலத்தில் அதிகபட்சம் 50 நாட்களும் குறைந்தபட்சம் நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரமும் பணி செய்ய அனுமதிக்கப்படுவர். 1 மணி நேரத்திற்கு ஊதியமாக 150 ரூபாய் வீதம் அந்த ஆண்டு மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் வரை இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் என்று லக்னோ பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சூரத்கட் விமான தளத்தில் MiG-21 ரக பைசன் விமானம் விபத்தில் சிக்கியது. நேற்று இரவு 8:30 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்து நிகழ்ந்தபோது விமானி பத்திரமாக வெளியே குதித்து உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வெச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ. சரி, கார்டையும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ், எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங். RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகள் இயக்குநர் ஏ. ஞானசேகரன் நமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் உள்ள ஆழப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் வாத்துகளில் பறவை காய்ச்சல் நோய் கிளர்ச்சி கண்டறியப்பட்டுள்ளதாக இந்திய அரசு நேற்று 4/1/2021 அன்று அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து இந்த பறவை காய்ச்சல் தமிழகத்தில் பரவாமல் இருப்பதற்கு துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். குறிப்பாக கேரள மாநிலத்தினுடைய எல்லை பகுதியில் அமைந்திருக்கிற தமிழக மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 26 தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரங்களும் கண்காணிப்பு குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கண்காணிப்பு குழுக்கள் மூலமாக கேரளாவிலிருந்து தமிழகத்தை நோக்கி வரும் வாகனங்களில் கோழிகள், வாத்துகள் மற்றும் அதன் முட்டைகள் மற்றும் கோழியம் சார்ந்த பொருட்களை தமிழகத்திலே நுழையாமண்ணம் தடை செய்து மீண்டும் கேரளத்திற்கே திருப்பி அனுப்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கேரளத்திலிருந்து வருகிற மற்ற வாகனங்கள் அனைத்தும் கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கு நோய் வராத வண்ணம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் பொது சுகாதாரத்துறை, தென்னக ரயில்வே துறை, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, தேசிய முட்டை உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பு குழு, கோழி பண்ணையாளர் சங்கம் ஆகியோர் மூலமும் ஒருங்கிணைந்து தமிழகத்திலே இந்த நோய் பரவாமல் இருப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு பகுதிகளில் பறவை காய்ச்சல் பரவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் 2 இடங்களில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் ராஜு கூறியுள்ளார். இதற்கிடையே இவ்வகை தொற்று நோய் மனிதர்களுக்கு பரவாது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களின் 5 கிராம பஞ்சாயத்துகளில் பறவை காய்ச்சல் அதிகளவில் பரவி வருவதால் அங்கு அனைத்து அவசர நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பறவை காய்ச்சல் பரவல் அதிகமாக உள்ள இடங்களில் கோழி இறைச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த காய்ச்சல் மேலும் பரவாத வண்ணம் தொற்று ஏற்பட்ட பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டது. நாட்டில் கொரோனாவில் இருந்து மீண்டு வருவோரின் எண்ணிக்கை 96.32% உயர்ந்துள்ளது. அதே நேரம் இறப்பு விகிதமும் இந்தியாவில் கணிசமாக குறைந்து வருகிறது.
இந்தியாவில் புதிதாக 16,375 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 1,356,845 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 201 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 1,49,850 அதிகரித்துள்ளது. எனினும் 99,75,958 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் 96.32% அதிகரித்துள்ளது. இதனிடையே பிரிட்டனிலிருந்து வந்த பயணிகளில் 38 பேருக்கு உருமாறிய கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 10 ஆய்வகங்களில் மரபணு குறித்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் உருமாறிய தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்களை தனி அறையில் வைத்து மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோல தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்களுடன் தொடர்புடைய நபர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கேரளாவில் முதன்முறையாக 6 பேருக்கு உருமாறிய தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜா தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் தங்களுக்கு கொரோனா அறிகுறி ஏதேனும் தென்பட்டால் அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக 820 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 235 பேருக்கும் கோவையில் 81 பேருக்கும் செங்கற்பட்டில் 55 பேருக்கும் இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 822,370 அதிகரித்துள்ளது. 11 பேர் உயிரிழந்த நிலையில் கொரோனா பாதிப்பால் தமிழகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,177 அதிகரித்துள்ளது. 971 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை இந்நோய் தொற்றிலிருந்து மாநிலத்தில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 802,385 அதிகரித்துள்ளது. லண்டனிலிருந்து நவம்பர் 25 முதல் டிசம்பர் 23 வரை தமிழகத்திற்கு வந்தவர்களில் 24 பேருக்கு உருமாறிய கொரோனா தொற்று இருப்பது தெரியவந்தது. இவர்களுக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8,68,6,661 உள்ளது. இதுவரை பலி எண்ணிக்கை 18,74,318 உயர்ந்துள்ளது. உலகம் முழுவதும் 6,15,21,028 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையோ தடுப்பூசி வரவிருப்பதையோ கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம், மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே घर से बाहर निकलने की अभी कल्पना करना भी सही नहीं है. கொரோனாவின் பிடியில் இருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். ஹாங்காங்கில் போராட்டத்தில் ஈடுபட்டதாக 50-க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கை மீறியதாக ஹாங்காங் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அந்நாட்டு காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்ட தலைவர்களில் ஜேம்ஸ் டோ, லாம் சக் திங் மற்றும் லெஸ்டர் ஷியூம் உள்ளிட்டோர் முக்கியமானவர்கள் என்று அந்நாட்டிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கைது நடவடிக்கை குறித்து அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் தங்களது ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் வலைப்பழத்தக்கங்களிலும் இந்த தகவல்களை பதிவிட்டுள்ளனர். கொரோனா பரவல் எதிரொலியாக அமெரிக்காவில் புகழ்பெற்ற கிராமி விருது வழங்கும் நிகழ்ச்சி மார்ச் 14 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் இசைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் கிராமி விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு வருகிறது.
63 ஆண்டுக்கான கிராமி விருது வழங்கும் நிகழ்ச்சி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கொரோனா பரவல் அச்சம் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 8 பிரிவுகளின் கீழ் இந்த ஆண்டு கிராமிய விருதுகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசத்தில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் பேமா காண்டு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் ஜெய்ஷா ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். அருணாச்சல பிரதேச மக்கள் கிரிக்கெட் விளையாட்டை மிகவும் நேசிப்பதாகவும், எனவே கிரிக்கெட் போட்டியை மக்களிடையே மேலும் பிரபலப்படுத்த இந்த ஆலோசனை உதவும் என்றும் பேமா காண்டு கூறினார். இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் தொழில்நுட்ப பயிற்சியாளராக கிரேக் லக் நியமிக்கப்பட்டுள்ளார். டோக்கியோவில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டி வரை பயிற்சியாளராக இவர் பணிபுரிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த இவர் கடந்த 3 ஆண்டுகளாக கனடா ஹாக்கி அணியின் துணை பயிற்சியாளராக இருந்தார். தென்னாப்பிரிக்கா அணியில் 11 வருடம் இடம்பெற்ற இவர் 250 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார். 1994, 2002 ஆகிய 2 உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகளிலும் அவர் விளையாடியுள்ளார். அத்துடன் 2 காமன்வெல்த் போட்டிகள், 2 ஒலிம்பிக் போட்டிகள் ஆகியவற்றிலும் கிரேக் கிளார்க் விளையாடியுள்ளார். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் கன மழை காரணமாக 4266 ஏரிகள் நிரம்பியுள்ளன. தினத்தந்தி. பொங்கல் விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தினமணி. பொங்கலுக்கு பின் நெல் வரத்து அதிகரிக்கும் என்பதால் விவசாயிகளிடமிருந்து நெல்லை வாங்க கூடுதலாக கொள்முதல் நிலையங்கள் அமைக்கும் பணியில் நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஈடுபட்டுள்ளது. தினமலர். தமிழகம் முழுவதும் 2 அடுக்கு மாடிக்கு மேல் உள்ள கட்டிடங்களுக்கு உள்கட்டமைப்புக்கான கட்டணம் வசூல் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தினகரன். தேனி மாவட்டம் வழியாக கேரளாவிலிருந்து கோழி வாத்துக்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உலக மக்களின் மனதை கவரும் வகையில் இருக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. மேற்கு பகுதிக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள ரேவாரி மாதர் சரக்கு போக்குவரத்து தனி ரயில் பாதை பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். நாட்டில் கொரோனா பாதிப்பு ஏற்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன். தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. கால்நடை பராமரிப்புத்துறை. ஹாங்காங்கில் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது. சட்டம் ஒழுங்கை மீறியதாக ஹாங்காங் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறை நடவடிக்கை. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.